ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் மேக்ரோனி. நம்ம வந்து மேக்ரோனி வந்து நம்ம வழக்கமாக ஸ்பைஸியாக அந்த மாதிரி செஞ்சு நம்ம வழக்கமாக வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம தயிரை யூஸ் பண்ணி குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி காரமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதை எப்படி செய்யலாம், அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் முதல் வந்து ஒரு கப் அளவுக்கு மேக்ரோனி எடுத்துக்கிறேன். அது வந்து நல்லா வந்து அதை வெந்து வர வரைக்கும் நான் ரோலிங் நான் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரப்போ நம்ம அந்த மேக்ரோனி எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மேக்ரோனியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து நம்ம நான் தண்ணி கொதிக்கும் போதே நான் ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் நமக்கு வந்து மேக்ரோனி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டியூப்ஸ் எல்லாம் நல்லா அதோட கலர் மாதிரி நல்லா வெந்து மேலே வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரகத்தூள், அதுக்கப்புறம் வந்து ஓரிகானோ இல்லைனா மிக்சடு ஹெர்ப்ஸ் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக வந்து புதினா இலைகள், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதான் இதற்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்திருக்கேங்க. இவ்வளோதான் இதற்கு தேவையான பொருட்களுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மேக்ரோனியை. இப்போ நம்ம வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வேக வச்சு எடுக்கிற மேக்ரோனியும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் நம்ம ஆம்லெட் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரை உள்ளே சேர்த்துக்கலாம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வந்து விதவிதமாக இருந்தால் தான் வந்து அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே டேஸ்ட்டில் நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அதனால் வந்து நம்ம வெரைட்டியாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி செஞ்சோம்னாவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகள், அதுக்கப்புறமா வந்து ஒரு நாலஞ்சு புதினா இலைகள், அதுக்கப்புறம் சுவைக்காக தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கிற ஓரிகானோ இல்லைன்னா மிக்சடு ஹெர்ப்ஸ், எதுனாலும் உங்களுக்கு குழந்தைக்கு எந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி இதை நீங்கள் சேர்த்து, கூடவே வந்து வாசனைக்காக கொஞ்சமாக சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா கலந்து விடுறேங்க. இது வந்து அந்த மேக்ரோனியோட நல்லா எல்லா பக்கமும் தயிர் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு பார்க்க போகிறோம். ஒரு தாளிப்பு கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து மேக்ரோனியில் ஏற்கனவே சேர்த்த சீரகத்தூள் இல்லாமல் நம்ம தாளிக்கும் போதும் நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெயில் வந்து சீரகத்தூளை சேர்த்து அதோடய பச்சைவாடை போகிற வரைக்கும் நம்ம அதை வந்து வறுத்து எடுக்க போகிறோம். கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தூள், சீரகத்தூளையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயோட சூட்டையே அந்த சீரகத்தூளை அப்படி கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற தயிர் மேக்ரோனி கலவையில் இதை கலந்து சேர்த்துற போகிறோம். அவ்வளோதான் இதில் ஊற்றியாச்சு. இதையும் நல்லா எல்லா பக்கமும் கலந்து விடுங்க. நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கு கூட இதை வந்து கொடுத்து அனுப்பலாம், இல்லை காரம் இல்லாமல் நீங்கள் செஞ்சு கொடுக்க விரும்புகிறீங்கனாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது, காரம் இல்லாமையும் இருந்தது. ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட, கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். தயிர் மேக்ரோனி ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் விருப்பப்பட்டீங்கன்னா தயிரை சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு தொட்டுக்கவோ சைட் டிஷ்ஷோ எதுவுமே தேவையில்லை. இது நம்ம அவ்வளோதான் டைரெக்டாக ரெடி டு சர்வ். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் வித்தியாசமான டேஸ்ட்டில் நமக்கு தயிர் மேக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து அப்படியே லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். முதல் தடவை இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.